சட்டமறிவோம் நிகழ்ச்சியில இன்றைக்கும் அவசர கால இந்த திட்டம் பற்றி தான் பேச போறோம். இன்றைக்கு நம்முடன் இந்த விவரங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக வழக்கறிஞர் முருகேசன் இருக்கிறாங்க. வணக்கம் டத்தோ. வணக்கம் தேவிகன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த சட்டமறிவோம் நிகழ்ச்சியில இப்ப இருக்கக்கூடிய அவசர கால பிரகடனம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜனவரி 11 தொடங்கிய இந்த அவசர காலம் August 1 வரை அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த அவசர கால பிரகடனம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. ஏறக்குறைய நம்ம நாட்டுல ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா பொதுமக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு, அப்ப நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகள்ல பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே நடக்காதா, அப்படியே கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கப்படுமா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கிறது. பொருளாதார ரீதியில வந்து எந்த ஒரு மாற்றமும் வராது. நான் நினைக்கிறேன் இந்த கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணமும் வந்து பொருளாதாரத்துல வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க நினைக்கிறேன். சோ அதனால வந்து அதை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நீங்க எப்படி வியாபாரம் செய்றீங்களோ வேலைக்கு போறீங்களோ அதெல்லாம் அன்னாடு நடக்கிறப்போ மாதிரி நடக்கும். ஆனா இதுல வந்து செக் அண்ட் பேலன்ஸ் இருக்காது. அமைச்சரவை வந்து பார்லிமெண்டோ அல்லது கோர்ட் வந்து கேள்வி கேட்க முடியாது, அது மட்டும் இருக்காது. ஆனா மித்தது எல்லாமே இதுக்கு முன்பு எப்படி நடந்ததோ அதே போல தொடர்ந்து நடக்கும். ஆக வெளிநாட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றது, நம்ம நாட்டவர்கள் வெளிநாட்டுல போய் முதலீடு செய்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வழக்கம் போல நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அடுத்தோ இதுக்கு முன்னுக்கு நம்ம இந்த ஊரடங்கு சட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் 60களில் வரும்போது. ஆக அப்படி இருக்கும்போது அதுல நம்ம படிச்சிருக்கோம் இல்ல பாத்திருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ராணுவத்துடைய பங்கு வந்து பெருமளவுல இருக்கும் அப்படின்னு அது நமக்கு தெரிந்தது. இப்படத்தோ இந்த காலகட்டத்தில் ராணுவம் காவல்துறை இவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், குறிப்பா ராணுவத்துடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்? ஓகே, இதுக்கு முன்பதாக தருரா இருக்கும் பொழுது அது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில, அது அதாவது அந்த May 13 அந்த காலகட்டத்துல வந்து அந்த தருரா எடுத்து வந்தாங்க. அதனால வந்து அமைதி பாதுகாக்கிறதுக்காக ராணுவத்தை ரொம்ப பயன்படுத்தினாங்க. ஆனா இப்பொழுது வந்து அந்த சூழ்நிலை இல்ல. இப்பொழுது வந்து மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் அதை மட்டும் என்போர்ஸ் பண்றதுக்கு மட்டும் பாவிக்கிறாங்களே தவிர வேற எது யாரும் ஒரு அமைதி வந்து குலையவில்லை, அது பிரச்சனை ஒண்ணும் இல்லை. அதனால வந்து ராணுவம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ரூல் ஆர்டினன்ஸ் வர்றதுக்கு முன்பதாக ராணுவம் வந்து இந்த ரோட் பிளாக்ஸ்ல எல்லாம் இருந்தாங்க. ஆமா, இப்பயும் இருக்காங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா அப்பொழுது வந்து ராணுவம் வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு உதவியாகத்தாக இருந்தாங்க. அதாவது போலீஸோட அதிகாரம் தான் அங்க இருந்தது துணையாக. ஆனா இப்பொழுது வந்து ராணுவத்துக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. ராணுவம் மட்டும் இல்ல, யாரு வந்து மாமன்னர் வந்து ராணுவம் சொல்றாரோ அவர்களுக்கும் வந்து இந்த நாட்டுல வந்து இந்த அமைதிய காக்கிறதுக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து ராணுவத்துக்கும் உள்ளது இப்பொழுது. சோ அதுதான் வித்தியாசம். ஆக ராணுவத்துடைய சேவை அப்படின்றது முழுமையாக இருக்கு. இதற்கு முன்னர் இருந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து துணை நின்றார்கள், போலீஸுக்கு பக்கபலமா இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து முன்னுக்கு நின்று அவங்களுடைய சேவைகள்ல அவங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிரஞ்சர் டாக்டர் முருகேசன் அவர்கள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த அவசர கால பிரகடனம் அப்படின்றது நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அதற்கப்புறம் மாநில சபைகள் இதெல்லாம் வந்து ஒத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த மாநில சபைகள் அப்புறம் இந்த நாடாளுமன்றம் எல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து வந்து இதற்கான இந்த நிர்வாகங்கள் நடத்தப்பட முடியுமா இல்லையா? ஓகே, இதுல வந்து ரெண்டு பிரிவா இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து மந்திரி பசார் மற்றும் அந்த எஸ்கோ இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்களோட பணியை செய்யலாம், அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும். அதே போலதான் அமைச்சரவை வந்து கேபினெட் வந்து தொடர்ந்து செயல்படும். ஆனா இந்த ஸ்டேட் அசம்பிளின்னு சொல்றாங்க இல்லையா, தேவான் டாங்க நகரி மற்றும் இந்த பார்லிமெண்ட் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்துல வந்து பார்லிமெண்ட் வந்து கால் பண்ண முடியாது, பார்லிமெண்ட் சிட்டிங்கும் இருக்காது, டோன் சிட்டிங்கும் இருக்காது. ஆனா அமைச்சரவை வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் அது வித்தியாசம். இப்போ இந்த அதிகாரங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப அவங்களுக்கு வந்து சில பொறுப்புகள் இருக்கும், அதெல்லாம் அவங்க செய்ய முடியுமா இல்ல எப்படி? அமைச்சரவை மாநில எஸ்கோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பு என்ன அதிகாரம் இருக்கோ அதை தொடர்ந்து செய்யலாம். அந்த அதிகாரம் வந்து ஒன்னும் டச் பண்ணல. ஆனா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேட் அசம்பிளி பார்லிமெண்ட் வந்து ஒத்தி வைக்கப்பட்டதுனால அவர்களோட அந்த பணி, சட்டம் அமைக்கிற பணி வந்து செய்ய முடியாது. அது ஒண்ணு, அதாவது புது சட்டம் பார்லிமெண்ட் வந்து போட முடியாது, ஸ்டேட் அசம்பிளியும் புது சட்டம் போட முடியாது. அதே நேரத்துல வந்து இந்த பார்லிமெண்டும் ஸ்டேட் அசம்பிளியும் வந்து இந்த எஸ்கோ மற்றும் இந்த கேபினெட் அமைச்சரவை வந்து செக் அண்ட் பேலன்ஸ், அதாவது கேள்வி கேட்கலாம் செஞ்சது முறையா இல்லையான்னு செக் பண்ணலாம் இல்லையா, அந்த பணியை வந்து அங்க பார்லிமெண்டும் ஸ்டேட் எஸ்கோ வந்து செய்ய முடியாது. தெரியுங்க, நான் வந்து இதுல கொஞ்சம் நான் விலக்கி சொல்லிடுறேன். அதாவது உலகத்துல உள்ள எல்லா ஜனநாயக நாடுகள்லயும் வந்து அதிகாரத்தை வந்து மூணு கிளையா வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து சட்டம் அமைக்கிற அதிகாரம், அது வந்து பார்லிமெண்ட். ரெண்டாவது வந்து அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துவது, அந்த நாட்டை வந்து அட்மினிஸ்டர் பண்றது, அது வந்து அமைச்சரவை. மூணாவது வந்து இந்த சட்டம் வந்து முறையாக அமைச்சிருக்காங்களா இல்லையா,
பிறகு இந்த அமைச்சரவை வந்து சட்டத்தை முறையாக கையாள்றாங்களா இல்லையா வந்து அதை பாக்குறது அந்த பொறுப்பு வந்து நீதிமன்றம். இந்த அதிகாரத்தை வந்து மூணா பிரிச்சிருக்காங்க. அதுதான் எல்லா நாட்டிலையும் உள்ள அந்த பொதுவான ஒரு அமைப்பு. சுயேட்சை செயற்குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல 19 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த சுயேட்சை செயற்குழு என்னெல்லாம் செய்வாங்க, அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? சுயேட்சை செயற்குழு பாத்தீங்கன்னா அதுல வந்து முன்னாள் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் பிறகு வந்து அரசியல் கட்சியில இருந்து முன்னாள் அரசாங்க ஊழியர்கள், மருத்துவத்துறையில உள்ள ஊழியர்கள், அவர்கள் எல்லாமே அதுல இருக்காங்க. அவர்களோட பணி, முக்கியமான பணி என்னன்னா மாமன்னருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது, எந்த அளவுக்கு இந்த அவசர கால பிரகடனம் வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 1st August வரைக்கும் அந்த ஒரு தேதி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்பதாக இந்த நம்ம நாட்டு சூழ்நிலை, இந்த COVID-19 அந்த சூழ்நிலை வந்து நல்லா வந்துச்சுன்னா மாமன்னருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாம், இது முன்பதாகவே வந்து இதை வந்து இந்த பிரகடனத்தை வந்து நீட்டிக்கலாம்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறது. அதுதான் அவங்களோட பணி. அப்ப இந்த சூழல் வந்து சரியா ஆயிட்டா, இந்த கோவிட்டுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சிட்டா இந்த அவசர காலம் சீக்கிரமாவே முடிஞ்சு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து இந்த சுயேட்சை குழு வந்து மாமன்னருக்கு ஆலோசனை கொடுக்கணும், பிறகு வந்து மாமன்னர் வந்து அவர் முடிவு செய்வார். உண்மையிலே அது வந்து கேபினட் தான், இது வந்து மாமன்னர் வந்து கேபினட்டோட ஆலோசனை பிரகாரம் தான் நடந்துக்குவாரு. சோ அதனால கேபினட்க்கு வந்து நீங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பொறுத்திருந்துதான் பாக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அவசர கால பிரகடனத்துல வந்து மிந்தி நடக்கும் பொழுது ஸ்பெஷல் கேபினட் சொல்லி உருவாக்குவாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இப்பொழுது வந்து அது இல்ல, ஸ்பெஷல் கேபினட் அதாவது இந்த முழு கேபினட் இல்லாம முக்கியமான பொறுப்பாளர்கள் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேபினட் சொல்லி அனுப்பாங்க. ஆனா இது இந்த காலகட்டத்தில் இல்ல. இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன், பொதுமக்கள் வந்து பொதுவாக என்னன்னா இந்த அவசர கால பிரகடனமும் வந்து அதுவும் இன்னொரு எமர்ஜென்சி இருக்கு இல்லையா, அதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்ப சொல்றாங்க இல்ல கிளாந்தான்ல வெள்ளம் வரப்போகுது, அப்ப அவசர கால இது எமர்ஜென்சி இருந்துச்சு இல்ல, அது வந்து வேற, அது அது வந்து ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உதவி தேவைப்பட்டா அது செய்யறதுக்கு வந்து அது வந்து அந்த எமர்ஜென்சி வேற. ஆனா இப்ப உள்ள அவசர கால பிரகடனம் வந்து சட்டத்தை வந்து மாற்றி அமைக்குது, நம்ம நாட்டோட அந்த அமைப்பு வந்து மாற வாய்ப்பு இருக்கு. சோ அதுதான் அதோட பெரிய வித்தியாசம். இது வந்து சட்ட ரீதியாக சட்ட அதிகாரத்தோட நடக்கப்பட்டு செஞ்சிருக்காங்க. சோ அதுதான் வித்தியாசம். இந்த மாதிரியான விவரங்களை தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரத்தோ. வாய்ப்புறதா நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பா சந்திப்போம். இன்றைக்கு வழக்கறிஞர் ரத்தோ முருகேசன் நம்மோடு வந்து இந்த அவசர கால பிரகடனம் பற்றி சில விவரங்களை பகிர்ந்துகிட்டாரு. நம்ம சில வாரங்களாகவே சில தினங்களாகவே இதை பற்றி வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த அவசர கால நிபந்தனை வந்து ஜனவரி 11 தொடங்கி August 1 வரை நாட்டில் இருக்கிறது. எப்படிப்பட்ட மாற்றங்கள், எப்படிப்பட்ட முறைகள் இப்போ வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, இதை பற்றி தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது பற்றிய புதிய புதிய தகவல் கிடைக்கும் போது உங்ககிட்ட நாங்களும் பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் சட்டமறிவும் அடுத்த வியாழக்கிழமை தொடரும்.